ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனந்தா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரவை தோசை மாவு ரெண்டையும் வச்சு ஒரு சிம்பிளான குழிப்பணியாரம் எப்படி பண்ணலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிக்கிற நம்ம எல்லாருக்கும் சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டு தாங்க இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரவை குழிப்பணியாரத்துக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கேரட்டு, ஒரு கேரட் ஃபுல்லாக நல்லா துருவி வச்சுக்கலாம். அது போக மிளகாத்தூள், கருவேப்பிலை, தாளிக்க தேவையான ஐட்டங்கள் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ஒரு கப் ரவை எடுத்துக்கிடலாம். அது கூட நல்ல பெரிய குழிக்கரண்டி அளவுக்கு தோசை மாவையும் ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக நீங்கள் வந்து தண்ணி குடிக்கிற கிளாஸ்க்கு ஒரு கப் ரவை எடுத்திங்கன்னா ரெண்டு குழிக்கரண்டி மாவு போதும். இது கூட ஆட் பண்ணதுக்கு கொஞ்சம் தண்ணியாக கலந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அடுப்பில் கடாய் வச்சு கடுகுளுந்த பருப்பு போட்டு நல்லா கடுகுளுந்த பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் ஒவ்வொன்றா போட்டு நல்லா வதக்கி சுருளை சுருளை நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். ஃபஸ்ட்டு ஆனியன் போட்டு நான் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா அது கூட ஆனியன் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும் ஆனியன். அதுக்கப்புறம் கேரட்டை வதக்கிக்கலாம். நல்லா கேரட்டையும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை எல்லாம் திரும்ப ஆட் பண்ணி நம்ம வதக்கிக்கிடலாம். நம்மளுக்கு ஆனியன் கேரட் நல்லா வதங்கிருச்சுங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் கிள்ளி வச்சுருக்கோம், கருவேப்பிலையும் கிள்ளி வச்சுருக்கோம். இதெல்லாம் சேர்த்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு வதங்கின ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஆல்ரெடி கலக்கி வச்சுருக்கக்கூடிய மாவில் இதை போட்டு நல்லா கிண்டிக்கலாம். கொஞ்சம் கட்டியாக ஆயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். இதை நம்ம தோசையாகவும் விட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம குழிப்பணியாரமாக விட்டு சாப்பிடும்போது குட்டீஸ்க்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்பவும் பிடிக்கும் இது அவங்களுக்கு. நம்மளுக்கு இப்போது மாவு கூட எல்லாம் போட்டு எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டு ஆயில் விட்டுக்கலாம். குழிப்பணியாரக்கல்ல நல்லா ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்கக்கூடிய மாவை அதில் ஊற்றி எடுத்துக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி திருப்பி போட்டு நிறைய ஆயில் விட்டோன்னா சூப்பராக இருக்குங்க. இது ஒயிட்டாக இருக்குது. குட்டீஸ்க்கெலாம் வந்து கலராக வேணும்னா நீங்கள் கேசரி பவுடர் கூட இது கூட ஆட். நம்மளுக்கு இப்போது சூப்பரான ரவா தோசை மாவு குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தொட்டுக்கக்கு வந்து நம்ம தேங்காய் சட்னி வச்சுக்கலாம், சாம்பார். அதை விட நல்ல கெச்சப், டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்குங்க. இதுக்கு மிளகாய் சட்னியை விட மிளகாத்தூள் சட்னி தான் இதுக்கு காம்பினேஷன், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு. நம்மளுக்கு இப்போ சூப்பரான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிட்டுங்க. இதுலேயே வந்து இந்த சட்னியிலே நீங்கள் தண்ணியாக வச்சு கொஞ்சம் வெந்நியை நிறைய ஆட் பண்ணிக்கலாம். இந்த சட்னி கூட வெந்நியாக வச்சு தண்ணி சட்னி மாதிரி வச்சு இந்த பால்ஸை அதுக்குள்ளே போட்டு சாப்பிட்டோன்னா, ஊற வச்சு சாப்பிட்டோன்னா செம்ம அட்டகாசமாக இருக்குங்க. இந்த டிப் பிடிச்சிருந்தவங்க ஃபாலோ. ஒரு சிம்பிளான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பண்ணலாங்கிறத இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தோம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே உங்கள் மொபைலில் வரும். தேங்க்யூ.